தமிழக அரசு மின்கட்டணத்தை உயர்த்தி அறிவித்திருக்கிறது. அதாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்சார கட்டணத்தை உயர்த்தி அறிவித்து அதை உறுதி செய்கிற வகையில் சில சலுகைகளை அறிவித்து அரசும் ஆணை வெளியிட்டிருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆழ்ந்து பரிசீலிக்கிறது. விரிவான தீர்மானத்தை நேற்றைய எங்களுடைய மாநில செயற்குழு சார்பில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். குறிப்பாக மின்சார வாரியத்தை அரசு பொதுத்துறையில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தை முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கி தனியார் கூட்டு கொள்ளைக்கு வழிவகுக்கக்கூடிய கொள்கையைத்தான் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மின்சார வாரியம் ஒரே வாரியமாக இருந்தது, பல கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொன்றும் நாளைக்கு தனியார் மயத்துக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு அடமானம் வைக்கக்கூடிய நிலைமை என்பது உருவாகிறது. இதுதான் மோடி அரசாங்கம் பின்பற்றுகிறது. அந்த கொள்கையை மாநில அரசு தலைமையில திணிக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச 6% கட்டண உயர்வு அல்லது விலைவாசி புள்ளிக்கு ஏற்ப கட்டண உயர்வு, இதில் எது குறைவானதோ அதை மாநில அரசு மின்சார வாரியங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினால்தான் மின்சார வாரியங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கடன் உதவி திட்டத்தின் கீழ் கடன் உட்பட வழங்கப்படும் என்று மத்திய அரசு கட்டாயப்படுத்துகிறது. அதை பின்பற்றி இன்றைக்கு தமிழக அரசும் மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. நாங்கள் தமிழக அரசாங்கத்தை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம், ஏற்கனவே அதிகமான சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கிற தமிழக மக்கள் தலையில இந்த சுமையை ஏற்றக்கூடாது, அந்த சுமையை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, மாநில அரசின் கீழ் செயல்படக்கூடிய மின்சார வாரியங்களை மத்திய அரசு கொல்லைப்புற வழியாக வந்து கட்டுப்படுத்துவது, ஆட்டி படைப்பது, கட்டணத்தை அதிகரிப்பது என்பதெல்லாம் நல்ல நடைமுறை அல்ல. அது மட்டுமல்ல, கடந்த அதிமுக ஆட்சியில் மத்திய அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு பணிந்து அதிமுக அரசு நம்முடைய அதானியினுடைய மிக தரக்குறைவான நிலக்கரியை தரம் உயர்ந்த நிலக்கரியாக மாற்றி, அதாவது தரத்தை உயர்த்தாமல் ரெக்கார்டில் மாற்றி குறைவான விலைக்கு வாங்க வேண்டிய நிலக்கரியை அதிக விலை கொடுத்து வாங்கியதனால மின்சார வாரியத்துக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சுமையெல்லாம் இப்ப மக்கள் சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. எனவே இது போன்ற இந்த அமைப்புகளை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அந்த மின்சார வாரியத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பீடுகளை போக்குவதற்கு மாற்று வழிகளை யோசிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். ஒரு மாநில அளவிலே அதை வலியுறுத்தி ஒரு இயக்கம் நடத்துவதை பற்றியும் எங்களுடைய மாநில குழு கூட்டத்திலே நாங்கள் யோசிக்கப் போகிறோம், ஆலோசிக்கப் போகிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.